Hey guys, what's up everyone? Welcome back to another video. இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா கோபாலபுரம்ல ஃபேவரட்டான ஸ்பாட்டு. நானும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணேன். இந்த ஸ்பாட்டோட நேம் பார்த்தீங்கன்னா பாட் சாய். ஓகேவா, இவர்கிட்ட ஃபேமஸான டிஷ்ஷஸ் எது எது இருக்கோ அது மட்டும் கிளியராக நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த வீடியோவில். வாங்க பார்க்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா பிரதர் ஃபுட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டார், வந்து அப்படியே அடக்கி வச்சுருக்காரு. இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா கறி மீன் கேரளா ஸ்டைலில் பண்ணியிருக்காரு. அந்த பனானா லீஃப்லாம் போட்டு வாங்க இது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அடடாடா அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் தண்ணி ஜூஸஸ்லாம் அதை பாருங்கள். அப்படியே வேறு லெவலில் பண்ணியிருக்காரு பிரதரு. பாருங்கள் கைஸ் அப்படியே தொட்டாலே மீன் அப்படியே ஸ்மாஷ் மாதிரி ஆகுது. இது பாருங்கள் மீன் பாருங்கள் எப்படி பயங்கரமாக வேகி அந்த கேரளா ஸ்டைலில் அந்த ஃப்ளேவர்ஸோட. கைஸ் வாங்க ஒரு சின்ன பைட் ஒன்று போட்டுடலாம். வேறு லெவலுங்க, சிக்கன் டேஸ்ட் மாதிரி இருக்குது. மீனே சிக்கன் மாதிரி அவர் பண்ணியிருக்கார். பயங்கரமாக இருக்குது அந்த மசாலா, அந்த ஸ்பைசஸ்லாம் அப்படியே உள்ளே இறங்கியிருக்கு. செம்ம வறுத்து இது இருங்க, இன்னொரு சின்ன பைட் ஒன்று போட்டுறேன். அல்டிமேட்டுங்க இது. மெயின் என்னால் மீன் பயங்கரமாக வே, இது பாருங்கள் இப்படி தொட்டேன், இதை பாருங்கள் பயங்கரமாக இதெல்லாம் வேகி இருக்கு அப்படியே. இப்போ அடுத்த டிஷ் நம்ம போயிடலாம் கைஸ். இப்போ நெக்ஸ்ட்டு டிஷ் பார்த்தீங்கன்னா ஐலா மீன் கொடுத்துருக்காங்க அவங்க. அது கிரில் பண்ணி பயங்கரமான ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள் ஃபிஷ்ஷு, அங்கே பாருங்கள் அப்படியே செம்ம சாஃப்டாக இருக்குது. அப்படியே இதை பாருங்கள் மீன் நீங்கள் இதுங்க, இது இந்த மீன் ஒரு பைட்டு போட்டு பார்க்கலாம். நாங்கள் எந்த டிஷ் எடுத்தாலும் பயங்கரமாக இருக்குது. ஸ்டார்டிங்கே மீனோட அல்டிமேட்டுங்க. இதுவும் இன்னொரு பைட் போயிடலாம், சின்ன பைட்டாக. இந்த பாருங்கள் ரெண்டு மீனும் பயங்கரமாக வேகி இருக்குது. இது கிரில் பண்ணியிருக்காங்க. கிரில் ஃபிஷ்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஆக்சுவலி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக இருக்குது கிரில் ஃபிஷ்ஷு. அல்டிமேட்டுங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து, நான் எந்த மீன் நான் சஜஸ்ட் பண்ண முடியாது. ரெண்டு மீனும் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக வந்து ரெண்டு மீனும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கைஸ் இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது நார்மல் சாண்ட்விச் மாதிரியே இருக்கும், ஆனால் இது ஃபுல்லாக மட்டன் ஸ்டஃப் பண்ணி
மட்டன் கிரில் சாண்ட்விச். இதில் ஃபுல்லாக மட்டன் கீமா மாதிரி பண்ணி பயங்கரமாக வச்சுருக்காங்க. வாங்க இதுவும் ஒரு பைட்டு பண்ணலாம் நம்ம. அல்டிமேட் நான் காட்ட மறந்துட்டேன் உங்களுக்கு. வாங்க பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் சின்ன சின்னதாக, இந்த மட்டன் அப்படியே அந்த கீமா பாருங்க கைஸ், அந்த மட்டன் கீமா ப்ளஸ் அந்த மயோ அந்த ஆனியன்ஸ் இதெல்லாம் போட்டு ப்ளஸ் கேப்சிகம் இதெல்லாம் போட்டு பயங்கரமாக போட்டிருக்காரு அவர் பிரதரு. இந்த சாண்ட்விச்சில் நீங்களே பார்க்கலாம், இந்த சைட் ஃபுல்லாக வெஜ்ஜஸ்லாம் போட்டு லைட்டாக, வெஜ்ஜஸும் நல்லது தான், ஃபுல்லாக நம்ம ஃபேட்டே சாப்பிடக்கூடாது சொல்லி அந்த கான்செப்டில் வெஜ்ஜஸ்லாம் நிறைய போட்டு ப்ளஸ் இந்த சைடு இந்த கீமாலாம் பயங்கரமாக சாப் பண்ணி ஃபேட் இல்லாமல் வெறும் இவங்க அந்த மீட்டை மட்டும் சாப் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இன்னொரு பைட்டு எடுத்தே ஆகணும் கைஸ். இது வாங்க நீங்களும் அப்படியே ஓப்பன் பண்ணுங்கள் வாயிடலாம். அல்டிமேட்டுங்க, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. எனக்கு செஃப்பை கூப்பிட்டு போயிடலான்னு பார்க்குறேன். வேறு லெவலில் இருக்குங்க, ஒரு ஒரு பைட்லேயும் அந்த மட்டன் இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் அப்படியே இறங்குது. இதில் வேற ப்ரோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் என்ன சூடாக கொடுத்துருக்காரு, ஆனால் இப்போ ஃபேனில் வச்சு ஆறிச்சு. என்னோட மிஸ் தான் இது. எனிவேஸ் இப்போது டேஸ்ட் பண்ண டிஷ்ஷஸில் மூணுலேயும் பயங்கரமாக இருக்குது இந்த மூணும் கைஸ். வாங்க நெக்ஸ்ட்டு டிஷ்ஷு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு டிஷ்ஷு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நார்மல் மேகி மாதிரி தான் இருக்கும், ஆனால் இந்த நார்மல் மேகி இல்லை, மட்டன் கீமா மேகி. சேம் அந்த சாண்ட்விச்சில் எப்படி ப்ரோ மட்டன்லாம் போட்டு வேறு லெவலில் பண்ணாரோ அதே மாதிரி மேகிலையும் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. வாங்க ஒரு ஃபோக் ஸ்பூன் எடுத்து பயங்கரமாக நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் மட்டன் அப்படியே ஒரு ஒரு இதுலேயும் மட்டன் ஃபுல்லாக மட்டனே போட்டிருக்காரு பிரதர். வாங்க ஐஸ் இதுவும் ஒரு சின்ன பைட்டு. வேறு லெவலுங்க. இன்னொரு வச்சுருக்காங்க ஆம்லெட் மாதிரி, ஆனால் அந்த ஆம்லெட்லேயும் அவங்க மேகி போட்டு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஐயோ மேகி லவர்ஸ்க்கெலாம் இது வேறு லெவல். மேகி சாப்பிடாமல் ஆளே இல்லை. கண்டிப்பாக நானும் டெய்லி மேகி சாப்பிடுவேன். ஆனால் இதை பாருங்கள் வேறு. வாங்க இதுவும் ஒரு சின்ன பைட்டாக போடுவோம். இதுதாங்க எக் மேகி, வேறு லெவலில் இருக்குங்க மேகியும் கைஸ். வீடியோ இதோட முடியல, வேறு லெவலில் ஒரு விஷயம் வச்சுருக்காங்க அவங்க. பாட்டில் நாட்டுக்கோழி வச்சு, அந்த நாட்டுக்கோழி எப்படின்னா அந்த ஊர் சைட்ல எல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த பேர்ன் பண்ணி அந்த தோலெல்லாம் அப்படியே உரித்து வேறு லெவலில் இருக்கும்ல, சேம் அதே கான்செப்ட் வச்சு மட்டில் இவர் கொடுத்துருக்காங்க. அடடடடா இங்கே பாருங்க, இது தாங்க மெயின். இந்த நாட்டுக்கோழி இது தாங்க மெயின் டிஷ். இதோட பார்த்தீங்கன்னா அப்படி வீட் பரோட்டா கொடுத்துருக்காரு பிரதரு. அப்படிங்க பாருங்கள் பரோட்டா பாருங்கள், அப்படியே அப்படியே வேறு லெவலில் இருக்குது பரோட்டா. பார்த்தீங்கன்னா மட்டன் சமோசா கொடுத்துருக்காரு. சமோசா எல்லாருக்கும் பிடிக்கும், உள்ளக்கிழங்கு சமோசா, இது மட்டன் சமோசா விடுவேணாண்ணா. இங்கே பாருங்கள் அந்த புதினா சட்னி கைஸ், இந்த சின்ன பைட்லாம் இல்லை டபுள் பைட்டு. முடித கைஸ் மட்டன் உங்களை காட்டாமே சாப்பிட்டேண்ணா. வாங்க கைஸ் இந்த மட்டனை அப்படியே நான் காட்டுறேன் எக்ஸாக்டாக என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள் கைஸ். அந்த சாண்ட்விச்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சின்னதாகவே கைஸ், ஃபுல்லாக அப்படியே மட்டன் மட்டன் ஃபுல்லாகவே மட்டனாகவே இருக்குங்க பாருங்கள் கைஸ். வெஜ்ஜஸே இல்லை, வெறும் மட்டனாகவே போட்டு பயங்கரமாக கொடுத்துருக்காரு பிரதரு. இப்போது நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது சிக்னேச்சர் டிஷ்ஷே சொல்லலாம் இந்த கடையில் ஓகேவா. இங்கே பாருங்கள் அதில் என்னென்ன பீசஸ்லாம் போட்டிருக்காருன்னு அப்படியே காட்டுறேன் நான் உங்களுக்கு. டடா யோயோ இங்கே பாருங்கங்க லெக் பீஸு, லெக்குக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, ஆனால் யாருமே லெக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனால் இவங்க ஒரு லெக் பீஸ் போட்டிருக்காங்க அப்படியே பார்க்கலாம்.
மெயினான பீசஸ்லாம் அப்படியே போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் எத்தனை பீஸ், ஒரு பாட்டு வாங்கி தாராளமாக அஞ்சு பேர் சாப்பிட்லாங்க. இங்கே பாருங்கள் தோண்ட தோண்ட அப்படியே வந்துக்கினே இருக்குது. இதோட பரோட்டா கொடுத்துருக்காரு பிரதர். ஃபஸ்ட்டு கிரேவியோட சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த பரோட்டா கிரேவியோட கைஸ் நீங்கள் எல்லாருக்கையும் சொல்லி தான் ஸ்பூனில் வச்சு சாப்பிட்றேன், இல்லைனா அப்படியே கை விட்டு நான் சாப்பிட்டு போயின்னு இருந்துருக்கேன். வாங்க கைஸ். ஐயோ இந்த பரோட்டா சாஃப்ட்னஸ் இருக்குல்ல, வேறு லெவலுங்க. இது பாருங்கள் அவர் எப்போ செஞ்சு வச்சுட்டார் இந்த பரோட்டா, ஆனால் இருந்தாலும் அந்த பாருங்கள் அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இப்படி புச்சாலே இப்படி வருது. இங்கே பாருங்கள் இன்னொரு பரோட்டாவோட இன்னொரு பைட் போய்ட்றேண்ணா. கிரேவி அட்டகாசங்க இருக்கிற டிஷ்ஷு எதுவுமே நான் எதுவுமே சொல்ல முடியாது, எல்லாம் அட்டகாசமாக இருக்குது. ஆனால் இது ஸ்பெஷலாகவே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் எல்லாருக்கும், வேறு லெவலில் இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் டைம், நாட்டுக்கோழி ஒரு பைட்டு பண்ண போகிறேன் காய்ஸ். அந்த பெரிய பைட்டு இங்கே பாருங்கள் காலியாக ஆயிடுச்சு, இருந்தாலும் இது இதோ நான் காலி பண்ணிவிடுவேன். இங்கே பாருங்கள் மண் லைஃப் காய்ஸ், ஒரே ஒரு வாழ்க்கை தான், விடக்கூடாது. அவ்வளோதாங்க அல்டிமேட். ஒவ்வொரு டிஷ்ஷஸும் பிளான் பண்ணி பயங்கரமாக திங்க் பண்ணி செஞ்சுருக்காங்க. இன்னும் இது இல்லாமல் இருக்கிற டிஷ்ஷஸ் நிறைய இருக்குது, நம்மளால் முடியல இதிலே என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னா. டிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா பிரதர்கிட்ட நிறைய இருக்குது இந்த ஷாப்பில், கண்டிப்பாக வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எங்கள் சேனலில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எதாவது ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு பாட்டோடவே கொடுப்பாரு. அந்த நாட்டுக்கோழி அப்படியே ஸ்டஃப் பண்ணி அந்த மேலே அந்த சில்வர் பேப்பர்லாம் போட்டு பயங்கரமாக பேக் பண்ணி உங்களுக்கு இந்த பாட்டோடு அப்படியே தருவார். பாருங்கள் பீசஸ்லாம் ஐயோ யோ இது பாருங்கள், இந்த பாருங்கள் கைஸ் இந்த அப்படியே போட்டுடலாமா பார்க்குறேன், இருந்தாலும் வைக்கலாம். நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன் சொல்லி நான் சொல்லலை, கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்குது டிஷ்ஷஸ்லாம். இன்னொரு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கேரி பேக்ஸ்லாம் இருக்குல்ல, ஒரு கேரி பேக்ஸ்லாம் கொடுக்குறதுலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்யூஸ் ஆகிற மாதிரி கேரி பேக்ஸ் கொடுக்குறாரு. ரெண்டே நாளில் அந்த டிஃப்யூஸ் ஆகிடுவோம்ல நார்மலாக அந்த கேரி பேக்ஸ், அந்த மாதிரி கேரி பேக்ஸ் தான் கொடுக்குறாரு. பிளாஸ்டிக் ஃப்ரெண்ட்லி நிறைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாரு. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டவுன் டவுன் ஒரு நியூஸ் பேப்பர்லேயும் வந்திருக்கு இவரோட இதுவும், அதுலேயும் அவங்க அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு கைஸ். அவ்வளோதான் கைஸ், எல்லாம் எங்கள் டிஷ்ஷஸ்லாம் அசால்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா யாராலையும் அவ்வளோ ஸ்பேஸ் இல்லை வயிறில், சாப்பிட முடியாது கண்டிப்பாக. ஓகேவா, இன்னொன்று பிரதர் பார்த்தீங்கன்னா இன்னொரு டிஷ் ஏதோ ரெடி பண்ணிட்டுருக்காரு. என்ன தான் பிரதர் அது? ஓகே கைஸ், தந்தூரி சாய் ரொம்ப ஹார்டாக இருக்குது. அப்படியே நம்ம பாருங்கள் ஸ்மோக் பாருங்கள், வேறு லெவலில் வருது ஸ்மோக்கு. பார்த்தீங்கன்னா பிரதர் டீ வெஸ்ட்டாரு, டீ பார்த்தீங்கன்னா வேறு லெவல் சூடாக இருக்குது, அந்த அந்த ஃப்ளேவர்ஸ் அப்படியே தெரியுது. வாங்க ஒரு சிப் போட்டு பார்க்கலாம். அடடடடா, ஏன்னா இந்த தந்தூரி சாய் நான் மட்டும் குடிக்கிறதுக்காக வரல, பிரதரும் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காரு. மகேஷ் ப்ரோ பக்கத்துலேயே இருக்கார், பிரதர்கிட்ட கொடுக்குறேன். ஹாய் எவ்ரி ஒன், நான் இங்கே நியர்பையில் தான் இருக்கேன். ஸோ கப்பல் ஆஃப் டைம்ஸ் இங்கே டீ டேஸ்ட் பண்ணியிருக்கேன். வேல்யூ ஃபார் மணி, நாட் ஓன்லி டீ, எல்லா அதர் மெனுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் இருக்குது, டேஸ்ட் ஆல்சோ குட். ஸோ எல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம், வேறு லெவல் ப்ரோ. இந்த டீக்காகவே நீங்கள் வந்திருக்கீங்க ஸ்பெஷலாக. பார்த்தீங்களா கைஸ், இந்த டீ இந்த தந்தூரி அந்த ஃப்ளேவர்ஸில் பயங்கரமாக இருக்குது. இன்னொன்று இந்த மட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் யூஸ் தான், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மட்டு மட்டோட அப்படியே டீ கொடுப்பாங்க, டீ குடித்தோன்னே அதை திருப்பி இந்த வாஷ் பண்ணி மட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை, ஒன் டைம் யூஸபிள் தான். நம்ம ஒரு தடவை குடிச்சோன்னா மட்டு அப்படியே தூக்கி போட்டுருலாம், அவ்வளோதான், இன்னொரு தடவை யூஸ் ரீயூஸே பண்ண முடியாது. ஹே கைஸ், ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த கடையோட அட்ரஸ்ஸு நான் டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நீங்கள் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரோட வந்து விசிட் பண்ணுங்கள். நான் சாப்பிட்ட அந்த டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பை. ஒன் லைஃப் சப்ஸ்கிரைப் த சேனல்.